Hey friends, once again welcome to Elixir Techies. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப பேர் கேட்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது என்னென்னா கேமிங் பிசி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, நான் கிராஃபிக் கார்டு அப்புறம் போட்டுக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு கிராஃபிக் கார்டு வேண்டாம், ரொம்ப பேசிக்காக பண்ணி கொடுங்க, ஆனால் எனக்கு எல்லாமே சப்போர்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் நம்மகிட்ட வைக்கிறாங்க. அதனால் சரி ஓகே, ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பிசி, அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 ரூபா வேலையில், அது ரொம்ப லிமிட்டட் தாங்க. எங்கிட்ட இப்போ இருக்கிற ப்ராசஸர்ஸ் வந்து ஒரு 10 ப்ராசஸர் இருக்குது, ஸோ அதை வச்சு மட்டும்தான் நான் பண்ண முடியும். ஏன்னா இந்த ப்ராசஸரோட ரேட் இப்போ ஏறிடுச்சு, நான் சொல்கிறது அத்லான் 3000G, அதோட ரேட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறத விட உங்களுக்கு 1500 2000 வெளியே ரேட் மார்க்கெட்டில் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ எங்கள் ஒரு 10 ப்ராசஸர் இருக்குது. ஸோ இதுக்கான ரேட்டு இப்போ நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். யார் ஃபஸ்ட் கமிங் அவங்களுக்கு ஃபஸ்ட் சர்வ். ஸோ வாட்ச் த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம். ஒரு கேமிங் பிசினா எப்படி இருக்கணும், ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸோட கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் பப்ஜி, ஃப்ரீஃபயர், GTA 5 ரொம்ப பேசிக் செட்டிங்ஸ் எல்லா கேமும் விளையாண்டுக்கலாம். அண்ட் ஃபியூச்சரில் ப்ராசஸர் மாத்திரம் கிராஃபிக் கார்டும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட கொடுக்குறோம் இந்த பிசி. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கீப் வாட்சிங் த வீடியோ. ஃபைன், இப்போ நம்ம பார்க்குறது AMD அத்லான் 3000G. இந்த ப்ராசஸர் தான் வந்து வேகா 3 கிராஃபிக்ஸோட வர ப்ராசஸர். ஸோ AMDயோட மேக் இது. அத்லான் 3000G என்ன அட்வான்டேஜ்னா, இந்த 320 போர்டில் நம்ம உட்காந்துக்கும், இது 320 போர்டு. ஸோ இந்த 320 போர்ட்லேயே நம்ம இது சீட் பண்ணிடலாம். அண்ட் 450 போர்டுக்கு இது சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் மாற்றுறது அப்படின்னா இந்த ப்ராசஸரையும் ஒரு கிராஃபிக் கார்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் ஒரு கேமிங் பிசியோ எடிட்டிங் பிசியோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் மெயினாக இந்த ப்ராசஸரும் செலக்ட் பண்ணுது. அண்ட் போர்டு வந்து 32GB ரேம் சப்போர்ட். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எனக்கு தெரிஞ்சு 16GB ரேம் மேலே எந்த சாஃப்ட்வேர் எந்த கேமும் பெருசாக இருக்குது 1080 பிக்சல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கு மேலே ஹையர் போகிறவங்களும் கண்டிப்பாக 32GB ரேம், 5900X அந்த மாதிரி கிராஃபிக் கார்டெலாம் ஜாஸ்தியாக போவாங்க. ஸோ 1080p ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு இது போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சப்போர்ட் ஆகும். அதனால தான் இந்த ரெண்டு காம்போ நம்ம போடுறது. நாளைக்கு வேண்டாம்னா எடுத்து இதை மாற்றிட்டு இதை கூட ஒரு ஹாஃப் ரேட்டுக்கு நம்மளே கூட எடுத்துக்கோ, நீங்கள் எங்கிட்டே கொண்டு வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ பாதி இடத்துல பைபேக் பண்ணுறதுல அதை நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து எங்ககிட்டே கொடுத்து இதை பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் புது ப்ராசஸர் வந்து எங்கள் அம்மகிட்டே வாங்கி உள்ளே போட்டுக்கலாம். கிராஃபிக் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் மெயினாக இந்த காம்போ நம்ம செட் பண்ணது. அண்ட் மெயினாக இந்த ரேம் தான் நம்ம போட போகிறோம். சின்ன பில்டு, லோ குவாலிட்டி பில்டுங்கிறக்காக வந்து நம்ம ரேம் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ரேம் என்ன போடுறோமோ அதை தான் ஃபியூச்சரில் இன்னொன்னா போட முடியும். ஸோ 3200 MHz இப்போவே போட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இன்னொரு 16GB 3200 MHz போட்டுக்கலாம். ஸோ 24GB டோட்டலாக 3200 MHz ஒர்க் ஆகும். அதனால தான் மெயினாக இது செலக்ட் பண்ணோம். இது 3 இயர் வாரண்டி வரும், இது 3 இயர் வாரண்டி வரும், அண்ட் இது 3 இயர் வாரண்டி வரும். ஸோ 18,000 ரூபாய்க்கு பண்ணுறோங்கிறக்காக லோ குவாலிட்டியாக பண்ணவே கிடையாது, எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் போடுறோம். இது மெயினாக நம்ம செலக்ட் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் க்ளியராக எழுதியிருக்கோம், இங்கே 5 இயர்ஸ் வாரண்டின்னு எழுதியிருக்கோம். ஸோ 5 இயர்ஸ் வாரண்டி அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து இது ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. எனக்கு தெரிஞ்சு எந்த SSDயுமே 5 இயர்ஸ் வாரண்டி தரமாட்டாங்க. ஸோ இவங்க ப்ராடக்ட் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ்னால தான் இவங்க 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. அண்ட் சேம் ஸ்பீட் 550 MBPS சட்டால் ரன் ஆக போகுது. அண்ட் எல்லா SSDஸுமே அந்த ஸ்பீட் தான் வரப்போகுது. ஸோ எதுவுமே இதை விட சுப்பீரியர் கிடையாது. NVMe's போகும்போது தான் நமக்கு அந்த சுப்பீரியாரிட்டியெல்லாம் வரும். ஸோ அதனால தான் இது செலக்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த இது போட்டோம் அப்படின்னா நமக்கு நீ ஃபியூச்சரில் இந்த கேபினெட்டை பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்டில் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் போடலாம், அண்ட் 2 SSDஸ் போடலாம், NVMe போர்டில் ஒன்று போடலாம். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸும் வந்துடுது. மதர் போர்டில் யூஸ் பண்ண போகிறேங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், வீடியோவில் பாருங்கள். ஸோ நம்ம இதில் போட போகிற ப்ராசஸர் பார்த்தா அத்லான் 3000G. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து AMD அத்லான் 3000G AMDயோட மேக் தான் இந்த ப்ராசஸர். இதில் இன்பில்ட்டாக வேகா 3 ஒரு கிராஃபிக்ஸ் வருது. ஸோ அந்த கிராஃபிக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கனால தான் இந்த பில்டுக்காக நம்ம போனது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுற மாதிரி வேணுங்கும் போது இது ரொம்பவே லேட்டஸ்ட். 320 போர்டு, 450 போர்டு எல்லாத்துலேயுமே இந்த ப்ராசஸ் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் போர்டு ப்ராசஸர் எல்லாம் வாங்கி செட் பண்ணிவிட்டு பேசிக்கான ஒரு கேமிங்க்கு வச்சுட்டு ஃபியூச்சரில் நீங்கள் கிராஃபிக் கார்டு ரேட்டு கம்மியாகும் போது கண்டிப்பாக இந்த ப்ராசஸரும் உங்களுக்கு அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு 3500X 3600 5600XG அது வரைக்கும் நீங்கள் போடலாம். சாரி, ஜி சீரிஸ் போட முடியாது. ஸோ 5600X வரைக்கும் நீங்கள் போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிராஃபிக் கார்டு ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணிங்களா. அண்ட் இது வந்து 32GB சப்போர்ட் ரேம், ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ 8GB நான் போட்டிருக்கேன், ரொம்ப பேசிக் ரேம் 8GB போட்டிருக்கேன். ஸோ இப்போது அசம்பிள் பண்ணிட்டோம். இது அசம்பிளிங் வீடியோ நம்ம காட்டல, ஏன்னா ஆல்ரெடி நிறைய அசம்பிளிங் வீடியோஸ் இருக்குது ஆன்லைன்லேயும், அண்ட் நம்மளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதனால் அசம்பிளிங் வீடியோ பெருசாக காட்டல நான். ஸ்ட்ரைட்டாக அசம்பிள் பண்ணி இந்த கேபினெட்டுக்குள்ளே போட்டாச்சு இப்போ. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செட்டப். ஸோ இது கேபினெட்டை அசம்பிள் பண்ணது. அண்ட் இது மானிட்டர், இது 144Hz மானிட்டர். ஸோ இதோட FPS எப்படி இருக்குது, என்ன ரேஷியோவில் ரன் ஆகுதுன்னு MSI ஆஃப்டர் பர்னர் இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து அரௌண்ட் 20-30 FPS ஹை செட்டிங்ஸில் வச்சுருக்கோம். லோ செட்டிங்ஸில் வைக்கும்போது இனிமேல் நமக்கு ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். ஸோ எல்லாமே ஹை செட்டிங்ஸில் வச்சு என்ன ரேஞ்சில் இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போது உள்ளே போயிட்டோம். அண்ட் இப்போ ரன்னிங் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ஹை செட்டிங்ஸ்லேயே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இதில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சமே அந்த லேக் தெரியும்.
எனக்கு ஃப்ரீ ஃபயர் பெருசாக விளையாட தெரியாது. ஸோ ஜஸ்ட் அங்கேயும் ஓடிட்டு தான் இருந்தேன் அண்ட் சும்மா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். புல்லட்ஸ் இல்லை. ஸோ சும்மா ரேண்டமாக வீடியோஸ் போட்டிருந்தோம் ரெக்கார்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக. ஷேடோ ஃபைட்டின் இன்னொரு கேமு, இதுலேயும் அரௌண்ட் 20-30 FPS வருது. இது சும்மா ஒரு டெக்கன் மாதிரி ஒரு கேம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இனிமேல் லோ செட்டிங்ஸில் வைக்கும் போது இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொன்ன மாதிரி. டாஸ்க் மேனேஜரில் என்ன இதில் போயிட்டுருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. சிபியூ அரௌண்ட் 80% இதாகுது, ரேம் அரௌண்ட் 4GB தான் எடுக்குது. ஸோ 8GB ரேம் மீன்ஸ் மோர் தென் இனஃப். நெக்ஸ்ட்டு வந்து GTFI 20-30 FPSல போட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஹை செட்டிங்ஸில் தான் இதுவும் வச்சுருக்கேன். இப்போ GTFI நல்லாவே ஸ்மூத்தாக இருந்தது கேம். ஏன்னா இந்த ஆண்ட்ராய்ட் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம MEME பிளேயர் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ வெர்ச்சுவல் மிஷின், அதனால கூட கொஞ்சம் அந்த லேக் இருந்தது. ஸோ டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இனிமேல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1x ஸ்பீடில் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குன்றக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி வைக்கிறக்காக வேண்டி இப்படி வச்சுருக்கேன். பர்ஃபெக்டாக ரன் ஆகிட்ருக்கு. ஷூட்டிங் எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எனக்கு இதில் எய்ம் வைக்கும் போதே நல்லா கிளியராக இருந்துச்சு, விஷன்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஜஸ்ட் ஒரு ரேண்டமான ஒரு இது ஓப்பனிங் இன்ட்ரோ சீன் இது. ஸோ அதனால் அப்படியே விளையாண்டுட்டோம். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். மேபி லோ செட்டிங்ஸில் வைக்கும் போது இனியுமே கொஞ்சம் நமக்கு இந்த லேக் கொஞ்சம் கம்மியாக இனி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பெரிய லேக் இல்லை, ரொம்ப மைன்யூட் லேக்ஸ் தான் இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போதைக்கு 18000 ரூபாய்க்கு இது எடுக்கிறது. மிஷின் ஃபெயில்ட். மேலே பார்த்தீங்கன்னா FPS ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் காட்டும் உங்களுக்கு என்னென்னு. ஜிபியூ சிபி டெம்பரேச்சர் அதில் காட்டிகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ப்ரீமியர் ப்ரோவில் வந்து கொஞ்சம் அந்த லேகிங் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இது ரொம்ப பேசிக் கிராஃபிக்ஸு. அதனால் மண்டஷர் ஃபிலிமோரா போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஃபிலிமோராவில் ரொம்பவே நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸு. வீடியோ லேகிங்லாம் பெருசாக இல்லை. இந்த எஃபெக்ட்ஸில் போடும்போது ரொம்பவே நல்லா ஒரு சப்போர்ட் ஆச்சு. ஸோ என்ட்ரி லெவல் எடிட்டர்ஸு இப்போ தான் நான் பழகிட்டு இருக்கேன். எனக்கு என்ட்ரி லெவலில் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ எஃபெக்ட்ஸ் பார்ப்பீங்க நீங்கள் ஸ்க்ரீனில். வீடியோ எஃபெக்ட்ஸ் வண்டர்ஃபுல்லாகவே இருந்தது. ஃபிலிமோரா ஒரு பேசிக் சாஃப்ட்வேரு, ஒரு டீசெண்டான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பேசிக்கான விஷயங்களுக்கு யூடியூப் எடிட்டிங்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ யூடியூப் எடிட்டர்ஸ்க்கு இது பக்காவாக இருக்கும் இந்த எஃபெக்ட்ஸு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோட்டோஷாப். ஃபோட்டோஷாப்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இதுலேயும் நல்லாவே இருந்தது பர்ஃபார்மன்ஸு. இங்கே ட்ராக் பண்ணி ஃபைல்ஸ் உள்ளே போடும்போது கொஞ்சம் டிலே இருந்தது, பட் அது வந்து அக்செப்டபிள் பிகாஸ் இட் இஸ் ஒரு பேசிக் கிராஃபிக்ஸ். ஸோ அதனால் நமக்கு ஒரு பேசிக் எடிட்டிங்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற ஃபோட்டோஸ் எல்லாமே 24MB 30MB ஃபோட்டோஸு அண்ட் ட்ரா ஃபோட்டோஸும் அதில் இன்க்ளூடடு. ஸோ எல்லாமே லோட் ஆகிறதுக்கு நமக்கு ஹார்ட்லி ஒரு 10-15 seconds ஆச்சு. அண்ட் எடிட்டும் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குன்றது. எடிட்டிங் வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஸோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எதுவும் போடல, ஜஸ்ட்டு கட் பண்ணி க்ராப் பண்ணியெல்லாம் பார்த்தேன் எப்படி இருக்குன்றது. ஸோ நல்லாவே இருந்தது இது. இப்போ உங்கள் க்ராப்பிங் வீடியோ கொஞ்சம் இதில் வரும். இந்த மேஜிக் சாரி லேசோ டூல் செலக்ட் பண்ணி க்ராப் பண்ணுற ஒரு போர்ஷன் வந்து நம்ம இதில் காமிச்சிருக்கோம்.
ஸோ இந்த மானிட்டரை வந்து இப்போ நம்ம க்ராப் பண்ணி இது பண்ண போகிறோம். சும்மா வச்சு கலர் எப்படி இருக்குன்னு என்னன்ஸ் பண்ணி பார்த்தேன். அந்த சர்ட்டன் ஏரியா மட்டும் நல்லாவே கலர் இம்ப்ரூவ் ஆச்சு அண்ட் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஒர்க்கும் நடந்தது, லேக் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து அந்த லேசர் டூல், பாலிகன் லேசர் டூலை வச்சு நம்ம சாரி மேக்னெட்டிக் லேசர் டூலை வச்சு நம்ம எடிட் பண்ணி பார்க்க போகிறப்போ, ஸோ அது ஆப்ஜெக்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுனால நான் மானிட்டர் கட் பண்ண பார்க்க ட்ரை பண்ணேன். ஸோ ஸ்பீடெல்லாம் அப்படியே இருந்துச்சு, ரொம்ப ஒரு நமக்கு ஒரு லேக்லாம் இல்லை, நல்லாவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோஷாப்புக்கில் இது நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன். ஸோ க்ராப்பிங் நல்லாவே இருக்கு. நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பிசியில் என்ன ஃபோட்டோஷாப் க்ராப்பிங் இருக்குமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லாவே இருக்குது. ஏன்னா ஃபோட்டோ ஒர்க்குக்கு நமக்கு இந்த கிராஃபிக்ஸ் சஃபிஷியண்டாக தான் இருக்குது, பெருசாக ஒரு லேக்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதை க்ராப் பண்ண ஏரியா அது மட்டும் தனியாக பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ண ஏரியா பர்ஃபெக்டாக காட்டுது. ஸோ இதை வச்சு நம்ம அதை க்ராப் பண்ணி எடுக்கிறனா எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி யூடியூப்பில் வந்து தம்ப்நெயில் போடுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கான்ஃபிகரேஷன். அண்ட் ஒன்ஸ் அகேன் மெயினாக இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கனால இனியுமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்க கான்ஃபிகரேஷனாக அதை நான் கருதுறேன். நாலு ஃபோட்டோஸ் சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஆகுது, ஸோ நோ இஷ்யூஸ். சும்மா அந்த ஏரியா செலக்ட் பண்ணி பார்ப்போம், ஏரியா செலக்ட் ஆகுது. ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணி பார்த்தோம், பர்ஃபெக்டாக இருக்கு, நோ இஷ்யூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் இப்போ பார்த்துட்டோம் எல்லாமே. நம்ம டோட்டலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா எஃப்பிஎஸ் எப்படி இருக்குன்றது, ஃப்ரீஃபயர்லாம் பார்த்தோம். அண்ட் இது வந்து சொன்ன மாதிரி அப்கிரேடபிள் ஆப்ஷன் இருக்குது, ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் இந்த அப்கிரேடும் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பிஸியாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே மோஸ்ட்டாக ப்ராடக்ட்டில் 3 இயர்ஸ் வாரண்ட்டி வரும், சில ப்ராடக்ட்ஸ் வந்து 2 இயர்ஸ் வரும், டிபெண்ட்ஸ் ஆன் மேனுஃபேக்சரர் வாரண்ட்டி. அண்ட் எல்லாமே அஃப்கோர்ஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு வாரண்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளைம் ஆகிக்கும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கிட்ட ரொம்ப 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 கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. நான் இப்போவே கிளியராக சொல்லிடுறேன், நாளைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா என்ன உண்மையாக முடியும், எங்கிட்ட ஒரு 10 நம்பர் மட்டும் தான் இப்போ பண்ணுற மாதிரி இருந்தது, அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது இந்த கான்ஃபிகரேஷன். ஏன்னா இதோட ப்ரைஸஸ் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப டவுன் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன், டேங்க் ப்ரைஸில் கொடுத்துருக்கேன். இதோட மார்க்கெட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசரோட மட்டுமே 7500 ருபீஸ் வருது. ஸோ நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஜஸ்ட் 6500 ருபீஸ் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது இந்த ப்ரைஸில் என்னால் திருப்பி கொடுக்க முடியுமான்றதில்ல, இந்த இருக்கிற 10 நம்பர் கொடுத்து தான் என்னால் கொடுக்க முடியும். ஸோ யார் யாருக்கு வேணுமோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் என்ன தப்பாக வச்சுக்காதீங்க, நாளைக்கு வந்து கேட்டப்போ இல்லைன்றது. இது வந்து என்னால் ஒரு ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் யார் பண்ணுறாங்க அவங்க மட்டும் தான் தர முடியும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் கீப் வாட்சிங் த வீடியோ அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங் எலெக்ஸ்ட்ரா டெக்னாலஜி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. And keep watching Elixir Technologies. Have a great day.